ஆனந்த வணக்கம். அன்பு கேட்டன் தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வேலை கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஒரு பரிகாரம் சொல்லுங்க குருஜி அப்படின்னு அன்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஒரு பதிவு தான் இன்று உங்களுக்காக பதிவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, குருவே சரணம், குருவே துணை, குலதெய்வமே சரணம், குலதெய்வமே துணை, குபேரரே சரணம், குபேரரே துணை. மீண்டும் ஆனந்த வணக்கம். இந்த வேலையை சார்ந்து தடையை சரியாகிறதுக்கு ஒன்று மறுபடியும் தெளிவுபட சொல்கிறேன், உங்கள் திறமையை வளர்த்திக்கங்க, அந்த வேலைக்கு தகுந்த தகுதியை வளர்த்திக்கங்க, அந்த வேலைக்கு தகுந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், என்ன சிறப்பு திறமை வேணுமோ அந்த திறமையெல்லாம் வளர்த்துனதுக்கப்புறம் இந்த பரிகாரம் செஞ்சால் வேலை செய்யும். வெறும் பரிகாரம் மட்டும் செஞ்சால் வேலை கிடைக்காது, கிடைச்சாலும் அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா இதில் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய தெய்வ கடாச்ச வழிபாடுகளுமே பரிகாரங்களுமே நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். எதுவுமே செய்யாமல் நம்ம ஜெயிக்க முடியாது. எல்லா உழைப்பு செஞ்சதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கையை கேட்டால் கடவுள் தருவார். எதுவுமே செய்யலை, கையை விரிச்சிட்டு கடவுள் காப்பாற்றுங்கன்னா கடவுள் காப்பாற்ற மாட்டார் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நவதானியங்கள் 1 கிலோ வாங்கிக்கங்க. அதை உங்கள் வீட்டில் சாமி ரூமில் அப்படியே பரப்பி விடுங்க. ஒரு வாழை இலையை போட்டு அது மேலே நவதானியங்களையும் பரப்பி விடுங்க. அதற்கு அப்புறம் வந்து 12 ராசிகளை மனதில் நினைத்து கொண்டு 12 விளக்கு அதில் ஏற்றணும். சின்ன மண் விளக்கு, அகல் விளக்கு இருந்தாலும் சரி, 12 விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்காக இருக்கணும். அதை ஏற்றி வச்சுட்டு ஓம் நவகிரக தேவாய நமோ நம, ஓம் நவகிரக தேவாய நமோ நம என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதற்கு அப்புறம் லட்சுமி நரசிம்மரை மனதில் நினச்சிக்கங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தான் பண்ணணும், இப்போ கோயில்களும் லாக்கில் இருக்குது அப்படிங்கிறங்காட்டி இது வீட்டில் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். லட்சுமி நரசிம்மரை மனதில் வச்சுட்டு ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம, ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்று 108 முறை சொல்லணும். சொல்லிட்டு அந்த விளக்கை அன்றைக்கு முழு எரிய விடணும். அதற்கப்புறம் அடுத்த நாள் அந்த நவதானியத்தை எடுத்து உங்கள் வீட்டு பார்த்துக்கூடிய பறவைக்கு போட்டணும். இதையே நீங்கள் 9 சனிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செஞ்சீங்கன்னா வேலை சார்ந்து என்ன குளறுபடிகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் இந்த பரிகாரம் செஞ்சோன்னே வேலையை போயிடும், வேலை மிஸ் ஆகிடும். என்னடான்னு பார்க்குறீங்களா? அதை விட சிறந்த வேலை கிடைக்கிறதுக்காக இறைவன் செய்யக்கூடிய ஒரு சின்ன திருவிளையாடல் தான் அது. ஸோ இந்த நவ கிரகங்களோடு சேர்ந்த லட்சுமி நரசிம்மர் சூட்சும வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள். நாளை 80 நரசிம்மருக்கு இல்லை, நரசிம்மர் கூப்பிட்டோன்னா வருவார். தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார். தூணை உடைச்சிட்டு வந்து எப்படி பிரகலாதனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தாரோ அதுபோல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடை தூண்களையும் உடைத்தெறிந்து அற்புதத்தை ஏற்படுத்தி தருவார். அதையே நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என் பையனுக்காக நான் செய்யலாமா, என் கணவருக்காக செய்யலாமா? யாருக்கு பசிக்குதோ அவங்க தான் சாப்பிடணும். எனக்கு பசிக்குது நீங்கள் சாப்பிட முடியாது, உங்களுக்கு பசிக்குது நான் சாப்பிட முடியாது, அப்படி சாப்பிட்டாலும் பயன் இல்லை. அதனால் யாருக்கு மாற்றம் வரணுமோ முழு நம்பிக்கையோடு அவங்க இந்த வழிபாட்டை செஞ்சால் தான் அற்புதங்கள் ஏற்படும். அதனால் இதையை அவரவர்கள் செய்யுங்கள், உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கண்டிப்பாக உணர்வீர்கள். இந்த வழிபாட்டை செய்து வளம் பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். என்னை சந்திப்பதற்கும் நான் எழுதின புத்தகங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருள்களையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு ஒரு ஆன்மீக மாத இதழை நம்ம தொடங்க இருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கே வரும். அந்த மாத இதழை சப்ஸ்கிரைப் பண்ண சந்தாதாரராகவும் கீழிருக்கக்கூடிய தொலைபேசிகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லதையே பேசி, நல்லதையே கேட்டு, நல்லதையே வெளிப்படுத்துங்கள். நல்லது நடக்கட்டும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கூடி ஆனந்தம்.